உலக மக்கள் யாவரையும் தன்னுடைய நகைச்சுவையின் மூலம் இதுவரை சிரிக்க வைத்து கொண்டிருந்த நாடக நடிகர் நகைச்சுவை திலகம் எம் கே சத்யராஜ் அவர்கள் இன்று இறைவனடி சேர்ந்தார்கள். நல்லதொரு நகைச்சுவை நடிகராகவும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினராகவும் இருந்து வந்த அருமையன்னார் எம் கே சத்யராஜ் அவர்கள் இன்று அதிகாலை 2:30 அளவில் இறைவனடி சேர்ந்தார்கள். நுரையீரல் மற்றும் சுவாசக் கோளாறு காரணமாக ஏற்கனவே மருத்துவ உதவி பெற்று வந்தார் எனவும் தற்பொழுது 2 சோர்வாக காணப்பட்டார் எனவும் அறியப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா கீழ்குடி கிராமத்தில் பிறந்த அன்னார் அவர்கள் தன்னுடைய 18 வயதில் நாடகத்துறையில் கால் பதித்தார்கள். ஆண்டு பிறந்த அன்னார் அவர்கள் தன்னுடைய 64 வயதில் தன்னுடைய கலை பயணத்தை முடித்துக் கொண்டார்கள். நகைச்சுவை திலகம் என்றும் காமெடி சூப்பர் ஸ்டார் என்றும் புகழாரம் சூட்டப்பட்ட எம் கே சத்யராஜ் அண்ணாவிற்கு பெற்றோரிட்ட பெயர் துரைச்சிங்கம். 40 மேலாக நாடகத்துறையில் தனக்கென ஒரு பாணியை வகுத்து வெற்றிப்பாதையில் சென்று கொண்டிருந்த இவர் ஒரு சிறந்த நாடக கலைஞர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த பக்திமானும் கூட. வள்ளி திருமணம், அரிச்சந்திரா, பவளக்கொடி, சத்யவான் சாவித்திரி, மகமாயி போன்ற அனைத்து நாடகங்களிலும் நடிக்க வல்லமை பெற்றவர். மாயாண்டி சித்தர் சுவாமிகள், சோமப்பாசித்தர் சுவாமிகளின் தீவிர பக்தர். பெண் வேடத்தில் பல ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்ட இவர் பழம்பெரும் பல கலைஞர்களோடு நடித்த பெருமைக்கும் உரியவர். உடையப்பா ஐயா, திருச்சி லோகநாதன், தமிழ்ச்செல்வி அம்மா, வசுந்தரா தேவி அம்மா, கங்காபா, சித்ரா தேவி, தாராபா, ரேணுகாதேவி, எம் ஆர் முத்துச்சாமி ஐயா போன்ற பழம்பெரும் கலைஞர்களோடு நடித்த பெருமைக்கும் உரியவர். ஐயனே, அகவைகள் 64 கடந்ததுமே சென்ற அவசரம் ஏனோ அறியவில்லை. அறுதியாயிருந்த உறவின்றி தழுவிய அமைதியை நெஞ்சம் ஏற்கவில்லை. ஆதியின் அழைப்பை ஏற்றதனால் நீர் பாதியில் அவர் பின் விரைந்தீரோ? ஆளியாய் கண்கள் அவிழ்ந்த பின்பும் அனல் மட்டும் நெஞ்சமிட்டு அகலவில்லையே. வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் ஏனோ கொஞ்சம் சளைத்து விட்டீர். காலனின் மீதும் கரிசனையோ நீர் மூச்சை அடக்கி முடங்கிவிட்டீரே. இழகிய இதயம் கொண்டதனாலா அவன் மீட்டிய இசையை செவிமெடுத்தீர்? இம்மையில் இச்சைகள் விட்டுவிட்டு இறைய பதம் எய்தி சரணடைந்தீரே. உறவாய், உற்றவனாய், உடன்பிறப்பாய் எத்தனை பரிணாமம் நீர் கொண்டீர்!
உதிரியாய் உங்கள் நினைவுகள் கொண்டோம், உம் நாமம் என்றும் மின்னிடும் தின்னம். உங்கள் இறப்பை ஏற்கிறோம், இழப்பை அல்ல. உங்கள் பயணம் ஏற்கிறோம், பிரிவை அல்ல. ஆதலால் கல்லறையில் துயில் கொள்வீர், மறுமையில் திரும்பிடுவீர். என்றும் உங்கள் பிரிவில் வாடும் கலைத்துறையினர். நாடகம் படிக்க வரும்போது முத முதல்ல நான் பார்த்தது என்ன ஸ்வரராஜன் ஆசிரியர். சரி, அவர்கிட்ட வந்து நான் வந்து அறிமுகப்படுத்தியவரு எனக்கு ஆசிரியராக அவர் எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டாங்க. அவர் வந்து அவர்கிட்ட பாடம் படித்தேன். அதாவது நான் வந்து ராஜபாட்டுக்கு முத முதல்ல எனக்கு பாடம் எழுதி 3 வருஷம் ராஜபாட்டு நான் நடிச்சேன். நீங்கள் நாடகத்துறையில் வந்தது ராஜபாட்டா தான்? ராஜபாட்டு. சரி, எங்கள் சொந்த ஊர்லேயே அரங்கேற்றம் பண்ணி, எந்த ஊர்ல? கீழ்குடியிலே அரங்கேற்றம் பண்ணி ராஜபாட்டு நல்ல விதமாக இருந்துச்சு. 3 வருஷம் நல்லா அந்த நேரத்தில் ஓடிட்டேன். அப்போ நான் சந்தித்த நடிகர்கள் வந்து நான் வந்து வந்த நேரம் வந்து எனக்கு பாருங்கள் ஒரு 17-18 வயசு இருக்கும். சரி, அது வந்து படிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் வந்து எனக்கு அரங்கத்துப்படி பண்ணி நான் அந்த மாதிரி நடிக்கும்போது நான் நடித்த நடிகைகள் பெரிய பெரிய நடிகைகள். அந்த சந்தர்ப்பம் வரப்பிரசாதம், அதனுடைய குருநாதருடைய ஆசீர்வாதமும், அதே நம்ம தெய்வ படத்தையும் வச்சு. யாராவது கூட நடிச்சிருக்கீங்க? பி எல் ரஞ்சனி, சி டி தாராபாய், ரேணுகா தேவி, சித்ரா தேவி, இந்த மாதிரி பெரிய பெரிய சினிமாட்டெல்லாம் சந்திச்சு எனக்கு பெரிய வாய்ப்புகள். நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல. இதை விட இன்னும் ஒரு பெரிய மகுடங்களை நான் சந்திச்சிருக்கேன். அதாவது என்னுடைய வழிகாட்டியா இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு மைத்துனர் பாலமேடு எம்ஆர்எம் சேமம் பாலசுப்ரமணியன், அவருடைய அப்பா என்னுடைய மாமா எம்ஆர்எம், அவரை சொல்லதுக்கு எனக்கு வாயில பேரை கூட சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்லணும். எம்ஆர் முத்துச்சாமி அவருடைய கோவில நாடகத்திலே நான் நடிச்சிருக்கேன், ஆரிய உடையப்பா கூட நடிச்சிருக்கேன், திருச்சி லோகநாதன் கூட நடிச்சிருக்கேன். இந்த இதுக்காக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு கொடுத்தது வந்து எம்ஆர்எம் பாலசுப்ரமணியன். எனக்கு எல்லாமே நாடக கடலை நாடகம்தான். எங்க குடும்பத்துல அப்பா அம்மா அப்பா இல்லை, அம்மா இருக்காங்க, ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி, ஒரு அண்ணன். அண்ணன் தனியாக பிடிச்சா அவர் அண்ணன் இதாகிட்டார். அவர் குடும்பம் நல்லா இருக்காங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்க. நான் வந்து எங்கள் அக்கா உள்ளூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்தது, அதனால் அவங்களோட ஒன்னா நான் எங்கள் அம்மா நான் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கோம். எங்கள் அக்காவோட பிள்ளைகளை நான் படிக்க வச்சு நான் மதுரைக்கு வந்ததுனால அது வந்து மதுரையிலே வந்து 5 குடும்பம் செட்டில் ஆயிருக்காங்க. இந்த சங்கரா சுவாமிகளுடைய வருமானத்தை வச்சுதான் என்னுடைய குடும்பமே, எங்களுக்கு அடிப்படையான சொத்து இருக்கு. இருந்தாலும் இந்த சங்கரா சுவாமியுடைய வருமானத்தை வச்சுதான் என் குடும்பம் மேன்மையானது. எங்க பிள்ளையெல்லாம் படிச்சு இன்னைக்கு வந்து ஒன்னு மீனாட்சி ஆஸ்பத்திரியில ஸ்டாஃப் நர்ஸா இருக்கு, ஒன்னு பெரிய ஆஸ்பத்திரியில ஸ்டாஃப் நர்ஸா இருக்கு, இன்னொரு பொண்ணு மீனாட்சி ஆஸ்பத்திரியில ஸ்டாஃப் நர்ஸா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு, நல்ல குடும்பம், நல்ல அதாவது வளர்ச்சிக்கு இந்த இது வந்து இந்த மீனாட்சி பட்டணத்துக்கு எனக்கு அது பெரிய மகத்துவம் இருக்கு. எனக்கு இந்த நாடக உலகமே என்னுடைய வாழ்க்கையே அதானே. இதை காட்டியிருந்தேன். இதுல எந்த விதமான கஷ்டம் எனக்கு, நம்ம சங்க உறுப்பினர்கள் நமக்கு பக்கவளமா இருக்காங்க, மதுரை மீனாட்சி பக்கவளமா இருக்காங்க, இருக்கிற மாமச்சின பக்கவளமா இருக்காங்க, நல்ல பழக்க வழக்கம். எனக்கு வேற எந்த விதமான பழக்க வழக்கங்களும் என்ன, இது ஒரு பீடி சிகரெட்டு வெத்தரோட போட மாட்டேன். அப்படி போது நம்மளுக்கு எதுக்கு இது வரணும்? இதை விட பெரிய பொக்கிசம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து சித்தர் சோமப்பசாமின் ஒரு சித்தர், அவரு என் கூடவே இருக்காரு. அவர் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன சார் இருக்குது? அதனால எனக்கு எந்த விதமான ஒரு அந்த மாதிரி இல்லை. என்னுடைய கடைசியவே எனக்கு வந்து நாடகத்துல இருந்து நாடகத்துல நம்மளுடைய வாழ்க்கைய கழிக்கணுங்கிற ஆசைதான் எனக்கு நிறைவான ஆசை. ரொம்ப நமது முகத்துக்கு மாசு அணிபடி
அரசாங்க உத்தரவு அறிவிச்சிருக்காரு. அதன் ஒத்துழைப்பு கொடுத்து மக்கள் நம்மளை நல்லபடியாக அணுக வேண்டும். எங்க நாடக கடை வளரணும், நாடக நடிகர்களுடைய நிலை ஓங்குல நல்ல வளமா இருக்கணும். மூத்த மாதிரி மூமாதிரி ஆளுடைய ஆசீர்வாதங்களும் அரவணைப்பும் என்னைக்கு இருக்கணும்.